ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் வெங்கட் அண்ட் சித்தாந்த் வந்து இந்த மாதிரி வால்கனோ நியூஸ் டிவியில் வரவும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பூமியில் சீரழிவுகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இது எல்லாமே மனிதனோட பேராசையினால தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹவு கேன் தட் பி? கேன் யூ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள்? குவரிட் சித்தார்த். குளோபல் வார்மிங். உடனே அந்த பையன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? ஹவு கேன் தட் பி? அது எப்படி இருக்க முடியும்? கேன் யூ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள்? உங்களால் எனக்கு உதாரணம் கொடுக்க முடியுமா? குவரிட் அப்படின்னா வினவினான். குளோபல் வார்மிங், புவி வெப்பநிலை. அவர் உடனே சொல்கிறாரு குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, புவி வெப்பநிலை. How can that be? Can you give me an example? Queried Siddhant. உடனே அதுக்கு global warming அப்படின்னு சொல்கிறாரு. How can that be? அது எப்படி இருக்க முடியும்? Can you give me an example? உங்களால் எனக்கு உதாரணம் கொடுக்க முடியுமா? Queried வினவினான் global warming, புவி வெப்பநிலை. Global warming, repeated Siddhant. What does it mean? உடனே அதையும் அந்த பையன் திரும்ப சொல்கிறான். Global warming-ஆ அப்படின்னா என்ன? வாட் டஸ் இட் மீன், அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். ரிப்பீட்டட் அப்படின்னா திரும்ப சொன்னான். இட் இஸ் த வார்மிங் அப் ஆஃப் த எர்த். உடனே அவர் சொல்கிறாரு, இது புவியோட வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல். இதற்கு பேர் வந்து புவி வெப்பமடைதல். இட் இஸ் த வார்மிங் அப் ஆஃப் த எர்த். வார்மிங் அப் அப்படின்னா வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல், பூமி வெப்பமடைதல். அப்பா, யூ மஸ்ட் பி ஜோக்கிங், செட் சித்தாந்த். ஹூ இஸ் ஹீட்டிங் அப் த எர்த்? உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் ஜோக் தானே பண்ணுறீங்க, யார் இந்த பூமியை போய் ஹீட் பண்ண போகிறா, சூடு பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறான். அப்பா, யூ மஸ்ட் பி ஜோக்கிங. ஜோக்கிங் அப்படின்னா வேடிக்கையான பேச்சு. செட் சொன்னான் சித்தார்த், ஹூ இஸ் ஹீட்டிங் அப் த எர்த்? யார் பூமியை வெப்பமாக்கியது அப்படின்னு கேட்குறான். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக, ஜோக்கிங் வேடிக்கையான வேடிக்கை பேச்சு. ஹூ இஸ் ஹீட்டிங் அப் த எர்த்? யார் புவியை வெப்பமாக்கியது அப்படின்னு கேட்குறான். வெல், செட் ஃபாதர், வாட்டர் வேப்பர் ஃப்ரம் ஏர் கண்டிஷனர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் ஃப்ரம் ஆல் த வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஹீட் அப் த எர்த் அண்ட் காஸ் குளோபல் வார்மிங். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்ல சரியான கேள்வி. வாட்டர் வேப்பர் அதாவது நீராவி ஃப்ரம் ஏர் கண்டிஷனர், ஏசியிலேருந்து வர நீராவி, கார்பன் டை ஆக்சைடு கரியமில வலி அப்படிங்கிற ஒரு வாயு, அப்புறம் மீத்தேன் எல்லா வாகனங்கள்லேயும் வர மனமற்ற ஆவி, இதனால தான் இந்த பூமி வெப்பமடையுது. அதேமாதிரி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ஒரு தேவையில்லாத ஆவி, இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த பூமியை வெப்பமடைய வைக்கிது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெல், செட் ஃபாதர், வாட்டர் வேப்பர் ஃப்ரம் ஏர் கண்டிஷனர், ஏசியிலேருந்து வர காற்று, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் ஃப்ரம் ஆல் த வெஹிக்கிள்ஸ், எல்லா வாகனங்கள்லேருந்தும் வர மீத்தேன் மனமற்ற ஆவி, ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலையிலேருந்து வர ஆவி, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பூமியை வெப்பமாக்கியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெல், சரியான, வாட்டர் வெப்பர் நீராவி, ஃப்ரம் இருந்து, ஏர் கண்டிஷனர் காற்று சீரமைப்பி, கார்பன் டை ஆக்சைடு கரியமில வலி, மீத்தேன் மனமற்ற ஆவி, வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள், ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலை, காஸ் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஆறுறதுனால நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் பையனுக்கு சொல்லித்தராருன்னு நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.